வெல்கம் டு வ்ளாக்ஸ் ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். பச்சை தேங்காய் அரைச்சி வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப் தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன உள்ளி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு ஆறு சின்ன உள்ளி தனியாக மாற்றி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், கால் கிலோ வெண்டைக்காய், மீடியமான சைஸில் உள்ள வெண்டைக்காவை மூணு மூணாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு வெண்டைக்காவை சின்ன சைஸை ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் இந்த மாதிரி வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கணும், வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இனி பாத்திரம் வச்சு குழம்பு வைக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய் வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். அந்த வெண்டைக்காவோட வழுவழுப்பு போகிறது வர வதக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் நம்ம ஆறு சின்ன உள்ளி மாற்றி வச்சுருந்தோம், அந்த சின்ன உள்ளி போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காவோட வழுவழுப்பெல்லாம் போயிருக்கு, இந்த அளவு வெந்தா போதும் வெண்டைக்காய். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன உள்ளி, சின்ன உள்ளியும் சேர்த்துக்கலாம், சின்ன உள்ளி இல்லைன்னா பெரிய உள்ளியும் சேர்த்துக்கலாம், பல்லாரியும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன உள்ளி சேர்க்குறப்போ கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன உள்ளியும் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, தக்காளி ரொம்ப பெரிய சைஸ் எடுக்க வேண்டாம், ஏன்னா புளி சேர்க்குறோம், அதனால் ஒரு மீடியமான நார்மல் சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். அதனால் தக்காளி உள்ளி வெண்டைக்காயெலாம் நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி, அரை டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, இவ்வளவும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வர நல்லா வதக்கி கொடுக்கணும். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு, லோம்னா ரொம்ப லோவாகவும் வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்போ கரிஞ்சி போகும் மசாலா. இந்த மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வர நல்லா வதக்கி கொடுக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வர மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி, புளி கரைச்சி புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அந்த மசாலா புளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு, இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டு. கொதிச்சு நல்லா திக்காகட்டும், ரொம்பவும் திக்காக வேண்டாம், நல்லா கொதிச்சு இந்த பதத்துக்கு ஆகட்டும். இந்த பதம் இதோட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சேர்க்கணும். தேங்காவும் சேர்த்து எந்த அளவு உங்களுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். திக்கு எங்களுக்கு நிறைய வேண்டாம், லைட்டாக போதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு குழம்பு பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி உப்பு குறைவாக இருந்ததுன்னா உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இது வந்து இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து வறுத்தரைச்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், அப்படியெல்லாம் இல்லை, பச்சை தேங்காயில் செய்கிறப்பவும் நல்லாயிருக்கும்.
வறுத்தரசி செய்கிற புளிக்குழம்பு நான் இனி பிறகு போடுறேன். இப்போ இது வறுத்து அரைக்காத தேங்காய் அரைச்ச புளிக்குழம்பு. நல்லா கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல்லு எல்லாமே போய், புளியோட பச்சை ஸ்மெல், மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் குழம்பு நல்லா ரெடி ஆகியாச்சு. வெண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.